ஒரு வழி இது ஒரு வழி அண்டி. தேங்க்ஸ் தம்பி. இது ரெண்டு வழி, இது ஒரு வழி நான் வாங்கிக்கிறேன். இது ரெண்டு வழியா? ஆமாண்ணே. எடுத்துக்கிறேன். தேங்க்ஸ் மேம். ரெண்டு விதமா பார்த்தேன், அங்க அப்படி இங்க இப்படி. அது ஓகே. இது ஏன் எங்க அம்மா அப்பா ஒழுங்கா இருந்தா நான் என்ன அதுக்கு இப்படி இருக்க போறேன்? இதெல்லாம் எனக்கு விக்கிற வயசான படிக்கிற வயசுல. மணி, நான் உனக்கு ஒரு கதை சொல்லட்டா? உன் வயசுல ஒரு பையன், அவன் பேரு நந்தகுமார். சராசரி மாணவனை போல அவனுக்கும் ஆசைகள் லட்சியங்கள் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அவனுக்கு நடந்த சில விஷயங்கள் பொறுக்க முடியாதோ குடிகாரா கொண்டு போய் குடிப்பா. இந்த முட்டையை பொறுக்கிறதுக்கு உங்க அம்மாவுக்கு ஊனாருமா? தெரியலப்பா. கொண்டு போய் ஆய்ச்சி பண்ணுவே. முட்டையை பாரு, மூஞ்சி மாதிரி பொறிச்சிருக்க. நந்தா வந்து படுவா. தூக்கலமா, நாளைக்கு ஸ்கூல் இருக்குல்ல, சீக்கிரம் வந்து படுவா. வரமா. ரெடி? ஏ வாடி, சும்மா இரு வாடி. பைய இருக்கா? அவன் தூங்கிட்டாண்டி. நீ பார்த்த தூங்கிட்டான். அதான் பார்த்தா வந்திருக்கேன். வா வா வா. ஐயோ சும்மா இரு, உனக்கு தேவையில்லையே போச்சு. என்னடி புருஷன் தாண்டி சாமி, ஓடி வா. இதுக்கு மட்டும் உனக்கு குறைச்சல். நந்தா மா, வாலெட்டில் அஞ்சொல்லி வச்சிருக்க பாரு, ஸ்கூல் கேன்டீனில் சாப்பிட்டுக்கோ. ஆ சரிம்மா.
ஸ்கூலுக்கு பா. போய் சொல்லாத. மம்மி ஸ்கூலுக்கு தம்ப பேட்டனா. மத யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? யார்ப்பா? மதங்க யார்கிட்ட பேசிக்கிட்டு இருந்த? ஓ அந்த அங்கிளாப்பா. கூப்பிட்டாங்க பேசிக்கிட்டுப்பா. எவன் கூப்பிட்டானோ பேசுவியா? இல்லப்பா. சிகரெட் அடிக்கிறதானே? இல்லப்பா. போய் சொல்லாத. இல்லப்பா. தண்ணி அடிக்கிறியா? இல்லப்பா. உங்க அம்மா மாதிரி நீயே போய் சொல்ற? போய் சொல்ற. எங்க போயிருந்த? மத்தியானமா? ஆமா கடைக்கு போயிருந்த. கடைக்கிட்ட யார பார்த்த? கடையில சுரேஷ் அண்ணாவை பார்த்த. உனக்கு அந்த சுரேஷ் கிட்ட உனக்கு என்ன பேச்சு? இல்லை நான் கேட்குறேன். அவர் பார்த்துட்டாரு, பேசாம வந்தா நல்லா இருக்காதுல்ல. அதான் அவர் உன்னை பார்த்தாரா இல்லை நீ அவரை பார்க்கறதுக்காக போனியா? ஏன் உன் புத்தி இவ்வளோ கேவலமா போகுது? நான் சுரேஷை பத்தி கேட்டேன், நீ என்ன பத்தி பேசாத, புரியுதா? இதுக்கப்புறம் நான் அவன் கூட பேசுறத பார்த்தேன், மூஞ்சி முகரை உடைச்சிருவான். சாப்பிடு சாப்பிடு. எல்லாம் உன்ன மாதிரி நினைச்சுட்டு இருக்கல. வாய மூடிரு. அவனுக்குள்ள நிறைய கோபங்கள். இது அவனுக்கு ஒண்டி தான் நடக்குதா இல்லை எல்லாருக்கும் இந்த மாதிரி தான் நடக்குதா? அவனுக்குள்ள இந்த மாதிரி நிறைய கேள்விகள். வணக்கம் சார். ஆமாம் சார், இப்பயா? உங்கள் ஆஃபீஸ்லையா? சரி சார். ஆ லஞ்ச் ஆச்சு சார், நான் இப்போ வரேன். சரி சார். மணி, நான் இப்போ கிளம்பணும். ஏண்ணே? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது. நம்ம இன்னொரு நாளைக்கு மீட் பண்ணி பேசுவோம். இன்னொரு நாளைக்கா? அண்ணே, அவன் எந்த ஜெயிலில் இருக்கான்னு சொல்லிட்டு போங்கண்ணே, இல்லைன்னா என் மண்டையை வெடிச்சிரும். அவன் ஜெயிலில் இல்லை, தமிழ் ஸ்கூல் வாத்தியாராக இருக்கான். நந்தகுமார் என் பேர். மணி, உனக்கு நான் சொல்கிறேன், அப்பா அம்மா கூட பிறந்தவங்க, இவங்கள தேர்ந்திருக்கிற உரிமை நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் உன் வாழ்க்கை உன் அடையாளத்தை உருவாக்குற சக்தி உன்கிட்ட தான் இருக்குது. மறந்துடாத, மீட் பண்ணலாம்.